ஹெல்த் அக்கௌண்டன்சில லெசன் 1 முழுமை பெறாம் பதிவேடுகளில இருந்து கணக்குகள், அதுல பயிற்சி கணக்குகள் 4. அதாவது லாப நட்ட அறிக்கையில 3 மாடல், ஃபர்ஸ்ட் லாபம் அல்லது நட்டம் கண்டறிதல், ரெண்டாவது விடுபட்ட தகவல்களை கணக்கிடவும், மூணாவது மாடல் என்ன அப்படின்னா எந்த தொடக்க முதல் கேட்டிருப்பாங்க, இறுதி முதல் கேட்டிருப்பான், அல்லது எடுப்பு, இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு கேட்ட பண்ணுவாங்க கண்டுபிடிக்க சொல்லி கேட்பாங்க. லாபம் கொடுத்துட்டு அல்லது நட்டத்தை கொடுத்துட்டு மூணுல ஏதாவது ஒண்ணு அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழ்கண்ட தகவல்களில் இருந்து தொடக்க முதல் கணக்கிடவும், கீழ்கண்ட தகவல்களில் இருந்து 2018 December 31 நாளைய முதல் கணக்கிடவும், அப்ப அது இறுதி முதல் அந்த மாதிரி கொடுத்துருப்போம். இப்ப பயிற்சி கணக்கு 4 இந்த கணக்குல பாத்தீங்கன்னா January 1 என்று முதல் கொடுத்திருக்காங்க தொடக்க முதல், சொந்த பயனுக்காக சரக்கு எடுத்தது எடுப்பு கொடுத்திருக்காங்க, கூடுதல் முதல் கொடுத்திருக்காங்க, அடுத்தது வாண்டின் லாபம் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன கொடுக்கல, ஃபர்ஸ்ட் லைன்லயே கேட்டிருப்பாங்க இல்லையா, 2018 December 31 நாளைய முதல், அப்ப அது என்ன முதல், இறுதி முதல் நம்ம கணக்கிடணும். அப்ப இறுதி முதல் தவிர இதெல்லாம் கொடுத்திருக்காங்க, கொடுத்ததை வச்சு நம்ம கொடுக்காத கணக்கிடணும். ஃபர்ஸ்ட் என்னது, இறுதி முதல் நம்ம கணக்குல இருக்கா இல்ல தெரியாது, டேஷ்போர்ட். அடுத்து அவாண்டின் எடுப்பு, எடுப்பு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 30,000 கொடுத்திருக்காங்க. இப்ப மேல இருக்கிறவங்களுக்கு நமக்கு அமௌண்ட் தெரிஞ்சாதான் இந்த ரெண்டையும் கூட்டிங்க போட முடியும், சோ தெரியாது டேஷ்போர்ட். அடுத்தது அவாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் கொடுத்திருக்காங்க, கூடுதல் முதல் எவ்வளோ, 15,000. அதே மாதிரிதான் சொன்னேன், மேல இருக்கிறது அமௌண்ட் தெரிஞ்சாதான் இதைய கழிச்சிங்க போட முடியும், அப்ப இதுவும் போட முடியாது. அடுத்தது இது என்னது, தொடக்க முதல், தொடக்க முதல் கணக்குல கொடுத்திருக்காங்க, எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 100,000 கொடுத்திருக்காங்க. அடுத்தது லாபம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 60,000 லாபம் கொடுத்திருக்காங்க. அப்ப லாபம் 60,000 கொடுத்திருக்காங்க இல்லையா. இப்ப நம்ம கொடுத்தது எழுதிட்டோம், இறுதி முதல் கொடுக்கல ஆனா எடுப்பு கொடுத்திருக்காங்க, அதனால நமக்கு மேல தெரியல டேஷ்போர்ட்டோ, அதே மாதிரி கூடுதல் முதல் தெரியாதுக்கு நம்ம டேஷ்போர்ட். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்லியிருக்கிறேன் சரி கட்டப்பட்ட இறுதி முதல் அதிகமா இருந்தா லாபம். அப்ப என்ன பண்ணணும், இந்த தொகையை விட கண்டிப்பா இங்க அதிகமா இருக்கணும் இல்லையா, அப்ப இந்த 100,000 60,000 கூட்டணும். இப்ப கீழே இருந்து போங்க, அப்ப இது என்ன பண்றோம், மேல இருந்து கழிச்சா இது வருது, அப்ப கீழ இருந்து இது ரெண்டையும் கூட்டணும் தொகை தான் இங்க வரும் இல்லையா, அப்போ 160,000 சரி கட்டப்பட்ட இறுதி முதல். அதே மாதிரி இந்த மேல இருக்கிறதுல இருந்து இதை கழிச்சாதான் என்ன வரும், நமக்கு சரி கட்டப்பட்ட இறுதி முதல் வரும். இப்ப கீழே இருந்து போகும்பொழுது என்ன பண்ணணும், இதையும் இதையும் கூட்டிக்கணும், ஏன்னா இது அதிகமா இருந்தா தானே கழிக்கும் பொழுது வரும். அப்ப என்ன பண்ணணும், கூட்டும் பொழுது 175,000 மேல இருக்கிற தொகையோட இதை கூட்டணும், அதாவது இறுதி முதலோட எடுப்ப கூட்டினாதான் இங்க வரும். ஆனா இப்ப நமக்கு இந்த என்ன ஆன்சர், இதை விட இங்க கம்மியா இருந்தாதான் இந்த ஆன்சர் வரும். அப்ப கீழே இருந்து போகும்போது ஆப்போசிட், அதாவது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, லாபம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீங்க கீழே இருந்து போகும்பொழுது மைனஸ் பண்றத பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சோம். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணும், இதையும் இதையும் மைனஸ் பண்ணணும், ஆனா கீழே இருந்து போகும்பொழுது கூட்டணும். அதே மாதிரி இதையும் இதையும் இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணும், கீழே இருந்து போகும்பொழுது கூட்டி போடுறோம். இப்ப கீழே இருந்து போகும்பொழுது 175,000 இருந்து 30,000 கழிச்சாதான் என்ன வரும், இறுதி முதல் வரும். இப்ப 175,000 30,000 கழிச்சீங்கன்னா எவ்வளவு வரும், 145,000. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், அதாவது மேல இருந்து போகும்போது ஃபார்மேட் படி போடுங்க, லாபம் கொடுத்திருந்தாங்கன்னா கீழே இருந்து போகும்போது மைனஸ் பண்றத பிளஸ் பண்ணுங்க, பிளஸ் பண்றத மைனஸ் பண்ணீங்க ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப இந்த கணக்குல இறுதி முதல் எவ்வளவு ஆன்சரு, 145,000. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பயிற்சி 5-6 கணக்கு பார்க்கலாம்.